வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நான் உங்கள் திருபாலாஜி. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா வந்து பிசிக்கல் வந்து எல்லா சென்டர் நடந்து முடிஞ்சது. இதில் பார்த்தீங்கன்னா வந்து 20 சென்டரில் வந்து எத்தனை பேர் வந்து குவாலிஃபைட் ஆயிருக்காங்க, டிஸ்குவாலிஃபைட் ஆயிருக்காங்க பாய்ஸ் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். காம்படிஷன் கொஞ்சம் ஹெவியாக தான் நண்பாக இருக்குது. அதே போல் வந்து 1:5 ரேஷியோவில் தான் வந்து நம்மளுக்கு வந்து பிசிக்கல் கூப்பிட்டாங்க. இப்போ வந்து இருக்க குவான்டிட்டி வந்து எவ்வளோ பேர் வந்து எத்தனை ரேஷியோவில் வரன்றதையும் பார்க்கலாம். வீடியோ பார்த்தோம்னா வீடியோ பிடிச்சி இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பெல் ஐகான் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் கொண்டு வரும். சரி, வாங்க வீடியோவில் போகலாம். அதே போல் பார்த்தீங்கன்னா நேற்று வந்து சுதந்திர தினம் கொண்டாடிட்டு இருந்தோம். பட் பார்த்தீங்கன்னா வந்து இந்த டைம் வரையும் பார்த்தீங்கன்னா வந்து இன்னும் ஏழ்மை, பசி, வறுமை, வேலையின்மை, திண்டாட்டம் நிறைய இருந்துகிட்டே தான் இருக்குது. இது எல்லாத்துலேருந்து என்றைக்கு வந்து முழுமையாக நம்ம வெளிப்படையாக வரமோ அப்போ தான் வந்து நம்ம முழு சுதந்திர தினம். ஆங்கிலேயர்களுக்கிட்ட நம்ம விடுதலை அடைஞ்சிட்டுமே தவிர வந்து நம்ம ஒரு சமூகத்துலேயும் பொருளாதாரத்துலேயும் நம்ம ஒரு விடுதலை பேரில் அது என்றைக்கு பேரோன்னு தெரியல. அன்றைக்கி தான் முழுமையான சுதந்திரம் கிடைக்கும் நண்பா. சரி, வாங்க நம்ம பார்த்துக்கலாம். சென்னையில் பார்த்தீங்கன்னா வந்து மொத்தம் எத்தனை பேர் பார்த்தீங்கன்னா 2326 பேர் வந்து பிசிக்கலுக்கு வந்து கூப்பிட்டாங்க. அதில் பார்த்தீங்கன்னா எத்தனை பேர் செலக்ட் ஆகிருக்கிறான் பார்த்தீங்கன்னா வந்து 1344 பேர் செலக்ட் ஆகிறாங்க. ரிஜெக்டட் வந்து 982 பேர் நண்பா. நெக்ஸ்ட்டு காஞ்சிபுரம் பார்த்தீங்கன்னா வந்து 2294 பேர் கூப்பிட்ருக்காங்க. அதில் செலக்டட் வந்து 1326 பேர், ரிஜெக்டட் பார்த்தீங்கன்னா 968 பேர். நெக்ஸ்ட்டு விழுப்புரம் பார்த்தீங்கன்னா வந்து 2256 பேர் வந்து மொத்தமாக கூப்பிட்டாங்க. அதில் 1490 பேர் வந்து செலக்ட் ஆகியிருக்காங்க. 847 பேர் ரிஜெக்டட் நண்பா. நெக்ஸ்ட்டு கடலூர் பார்த்தீங்கன்னா வந்து 2748 பேர் கூப்பிட்டாங்க. 1576 பேர் செலக்டட் அண்ட் 1172 பேர் ரிஜெக்டட். நெக்ஸ்ட்டு வேலூர் பார்த்தீங்கன்னா வந்து 2393 பேரை வந்து கூப்பிட்டாங்க பிசிக்கலுக்கு. அதில் வந்து 1422 பேர் வந்து செலக்டட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரிஜெக்டட் பார்த்தீங்கன்னா வந்து 971 பேர். நெக்ஸ்ட் திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக் பார்த்தீங்கன்னா வந்து 1865 பேர் கூப்பிட்டுருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 1077 பேர் வந்து செலக்டட் ஆகியிருக்காங்க. எத்தனை பேர் ரிஜெக்டட் பார்த்தீங்கன்னா 788 பேர் தான் ரிஜெக்டட் ஆகியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு தருமபுரி பார்த்தீங்கன்னா வந்து 3286 பேர் கூப்பிட்டுருக்காங்க. அதில் 1804 பேர் செலக்டட் நண்பா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 1482 பேர் ரிஜெக்டட். நெக்ஸ்ட்டு சேலம் பார்த்தீங்கன்னா வந்து 3048 பேர் வந்து கூப்பிட்டுருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா 1595 பேர் செலக்டட். அதுக்கப்புறம் வந்து 1453 பேர் ரிஜெக்டட் ஆகியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு கோயம்புத்தூர் பார்த்தீங்கன்னா வந்து 2374 பேர் கூப்பிட்டுருக்காங்க. அதில் 950 பேர் தான் செலக்டட். 1424 பேர் ரிஜெக்ட் நண்பா கோயம்புத்தூரில் அதிகமாக ரிஜெக்டடு. நெக்ஸ்ட் திருச்சி பார்த்தீங்கன்னா 2204 பேர் கூப்பிட்டுருக்காங்க. அதில் 1128 பேர் செலக்டட் அண்ட் 1076 பேர் ரிஜெக்டட் ஆகியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு புதுக்கோட்டை பார்த்தீங்கன்னா வந்து 1722 பேர் கூப்பிட்டுருக்காங்க. அதில் 983 பேர் தான் செலக்டட் அண்ட் 739 பேர் ரிஜெக்டட். நெக்ஸ்ட்டு வந்து தஞ்சாவூர் பார்த்தீங்கன்னா வந்து 1979 பேர் கூப்பிட்டுருக்காங்க. அதில் 1041 பேர் செலக்டட் அண்ட் 938 பேர் ரிஜெக்டட். நெக்ஸ்ட்டு மதுரை சிட்டி அண்ட் மதுரை டிஸ்ட்ரிக் ரெண்டு பேரும் சேர்த்து பார்த்தீங்கன்னா வந்து 1624 மற்றும் 1700 ரெண்டுத்தையும் சேர்த்து 1924 பேர் செலக்டட் பண்ணியிருக்காங்க. 1400 பேர் ரிஜெக்டட் பண்ணியிருக்காங்க நண்பா. நெக்ஸ்ட்டு விருதுநகர் பார்த்தீங்கன்னா வந்து 2228 பேரை கூப்பிட்டுருக்காங்க. அதில் 1205 பேர் தான் செலக்டட். 1023 பேர் ரிஜெக்டட். நெக்ஸ்ட்டு திண்டுக்கல் பார்த்தீங்கன்னா வந்து 2806 பேர் மொத்தம் கூப்பிட்டுருக்காங்க. அதில் வந்து 1529 பேர் செலக்டட். அதே போல் வந்து 1277 பேர் ரிஜெக்டட். நெக்ஸ்ட் ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக் பார்த்தீங்கன்னா வந்து 2766 பேர் வந்து கூப்பிட்டுருக்காங்க. அதில் 1617 பேர் செலக்டட் அண்ட் 1149 பேர் வந்து ரிஜெக்டட். நெக்ஸ்ட்டு திருநெல்வேலி டிஸ்ட்ரிக் பார்த்தீங்கன்னா வந்து 3437 பேர் கூப்பிட்டுருக்காங்க. 1953 பேர் செலக்டட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1484 பேர் ரிஜெக்ட் நண்பா. நெக்ஸ்ட்டு திருநெல்வேலி பார்த்தீங்கன்னா வந்து நடக்கலை, ஒன்லி கேர்ள்ஸ்க்கு மேலே நினச்சி. நெக்ஸ்ட் தூத்துக்குடி பார்த்தீங்கன்னா 2893 பேர் கூப்பிட்டுருக்காங்க. அதில் 1517 பேர் வந்து செலக்டட் மற்றும் 1376 பேர் ரிஜெக்டட் நண்பா. நெக்ஸ்ட் டோட்டலாக வந்து மொத்தம் எத்தனை பாய்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து 45949 பேர். அதில் எத்தனை பேர் செலக்டட் ஆகிருக்காங்க பார்த்தீங்கன்னா வந்து 25395 பேர் நண்பா. எத்தனை பேர் ரிஜெக்டட் ஆகிருக்காங்க பார்த்தீங்கன்னா வந்து 20584 பேர் ரிஜெக்டட் ஆகிருக்காங்க. நம்மளோட பாய்ஸோட வேகன்சி எவ்வளோன்னு மொத்தம் பார்த்தீங்கன்னா வந்து 8635, அதாவது வந்து ஏஆர், டிஎஸ்பி, ஃபயர்மேன், அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்து ஃபயர்மேன் ஆட் பண்ணாங்க பார்த்தீங்கன்னா 1000 சம்திங், அதுவும் எல்லாமே ஆட் பண்ணி பார்த்தீங்கன்னா வந்து பாய்ஸோட வேகன்சி வந்து டோட்டல் வேகன்சி வந்து 8635 பேர். இப்போ பிசிக்கலில் செலக்டான 25395 பேரில் வந்து இந்த வேகன்சி 8635 பேரை வந்து கழித்தோன்னா 16760 பேர் வந்து ரிஜெக்ட் ஆக போகிறாங்க. இந்த 16760 பேர் தான் வந்து யார் அப்படின்றத நம்மளுக்கு வந்து மிகப்பெரிய ஹைலைட் தான் வந்து காம்படிஷன் நமக்கு ஹெவியாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஒரு போஸ்டிங் வந்து 1:2 ரேஷியோ கிட்ட தான் வந்து இப்போ வந்து நம்ம பார்ட்டிசிபேட் பண்ண போகிறோம். 1:5 வச்சோம், அதில் 3 பேர் வந்து ரிஜெக்ட் ஆகிட்டாங்க பிசிக்கல்ல. 1:2 தான் நம்ம காம்படிஷன் நடக்க போகுது. சரி, அதே போல் பார்த்தீங்கன்னா வந்து இதில் வந்து எப்படி நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அஃபிஷியலானது இல்லை, அஃபிஷியலானது நம்ம நியூஸ் பேப்பர் பேப்பர் கட்டிங்ஸ், அதுக்கப்புறம் வந்து அந்தந்த டிஸ்ட்ரிக்டில் வந்து தெரிஞ்சவங்க வந்து இவ்வளோ பேர் செலக்ட் ஆகிருக்கா அப்படின்ற மாதிரி சொல்கிற வச்சு தான் கேதர் பண்ணி போகிறதுனா மேக்ஸிமம் ரைட்டாக தான் இருக்கும். இல்லை இல்லை இது கொஞ்சம் மிஸ்டேக்ஸ் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், நான் பார்த்து நெக்ஸ்ட் வீடியோவில் கஷ்டம் பண்ணிடுறேன். அதே போல் வந்து கேர்ள்ஸ் வந்து எத்தனை பேர் செலக்ட் ஆகிருக்கும் சொல்லி நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். தேங்க்யூ, நெக்ஸ்ட்டில் பார்க்கலாம். பை பை.